ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதத்தின் 22 நாளை உலக புவி நாளாக உலகம் முழுவதும் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த தருணத்தில் இந்த பொது போக்குவரத்து குறித்த கருத்தரங்கத்தை நாங்கள் முக்கியமாக கருதுகிறோம். சுற்றுச்சூழலில் இரண்டு வகையான பிரச்சனைகள் நம் கண் முன்னால் இருக்கின்றன. போக்குவரத்தால் ஒன்று காலநிலை மாற்றம், மற்றொன்று காற்று மாசு. காலநிலை மாற்றம் என்னதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது? நேற்று தான் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திட்டக்குழு உறுப்பினர்களை சேர்த்து ஒரு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை சென்னை கோட்டபுரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடத்தினோம். இந்த காலகட்டத்தில் காலநிலை மாற்றம் என்பது மானுட இருத்தலுக்கான சவால், ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸை குஸ்டின் பண்ணக்கூடிய விஷயம் தான் பார்க்கணும். ரெண்டே ரெண்டு உதாரணங்களை மட்டும், என்ன செய்து கொண்டிருக்கிறது காலநிலை மாற்றம் என்பதற்காக இந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக கேரளாவில் உள்ள மல்லபுரம் மாவட்டத்தில் உள்ள ஒரு தேவாலயத்தில், அந்த தேவாலயத்தின் வாசலில் 2 சவப்பட்டிகள் வச்சுருந்தாங்க. அந்த சவப்பட்டிகளுக்குள் அலேக்கா அனேக்காங்கிற 2 சிறுமிகள் சவமாக கடத்தப்பட்டிருந்தார்கள். ஒருத்திக்கு வயது 8, இன்னொருத்திக்கு வயது 12. அவர்கள் செய்த தவறு என்ன? அவர்கள் யார்? அலேக்காவும் அனேக்காவும் அந்த மாவட்டத்தில் உள்ள ஒரு கூட்டு குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகள். அண்ணன் தம்பி 2 பேரும், மனைவிமார், பிள்ளைகள் மொத்தம் 5 பேர் என 9 பேருமாக ஒரே வீட்டில் வசித்திருந்தார்கள். திடீரென்று 3 மாதம் பெய்ய வேண்டிய மழை அந்த இடத்தில் 3 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்ததால் மிகப்பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த கிராமத்தில் இருந்த 40 வீடுகளும் அடித்துச் செல்லப்பட்டன. மற்ற வீடுகளெல்லாம் இருந்த ஆண்கள் பிள்ளைகளையும் பெண்களையும் ஓரளவு காப்பாற்றி விட்டார்கள். இந்த வீட்டைச் சேர்ந்த 2 ஆண்களும், ஒருத்தர் பெயிண்டர் ஒருத்தர் கார்பெண்டர், வேலைக்கு போயிருந்தாலும் திரும்பி வர முடியல. ஸோ 3 பிள்ளைகளை பக்கத்தில் இருந்த கூட சேர்ந்து 3 பிள்ளைகளையும் பெண்களும் சேர்ந்து காப்பாற்றிடுவாங்க. மிச்சம் 2 பிள்ளைகள் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. மறுநாள் காலை எங்கேயோ பிடிச்சி 2 ஆண்கள் வந்த பிறகு தேடி பிடிச்சி பார்த்து 2 பிள்ளைகள் மீட்பார்கள். ஒரு பிள்ளை சின்ன முனங்களோடு மீட்கப்படுவாள், இன்னொரு பிள்ளை உயிரற்ற சிரமமாக மீட்கப்படுவாள். அந்த முனங்களோடு மீட்கப்பட்ட பிள்ளையும் மருத்துவமனை கொண்டு செல்ல முடியாது என்றால் போக்குவரத்து கிடையாது, கம்யூனிகேஷன் கிடையாது, அவளும் சிறிது நேரத்தில் உயிர் தொடுப்பாள். அந்த 5 பிள்ளைகளும் இரவு உறங்கும் பொழுது ஒருவரையொரு கட்டிப்பிடித்து உறங்குவார்களாம். அதனால் அந்த 2 பிள்ளைகளையும் ஒரே சவக்குழிக்குள் அடக்கம் செய்தார்கள். 3 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழையை 3 மணி நேரத்தில் பெய்ய வைத்த தவறு யாருடைய? அந்த 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 தவற்றுக்கும் அந்த தவறுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் என்ன சம்மந்தம் உள்ளது? இந்திய கிரிக்கெட் டீம் வந்து சில ஆண்டுகள் முன்பாக தென்னாப்பிரிக்கா போய் கிரிக்கெட்டோட போச்சு. அங்கே போனோன்னா டர்பன் நகருக்கு போச்சு. அந்த டர்பன் நகரத்தை கேப்டவுன் நகருக்கு போச்சு. அந்த கேப்டவுன் நகருக்கு போனேன், அந்த கேப்டவுன் நகரத்தோட மேயர், நகர தந்தை இந்தியன் கிரிக்கெட் டீமை வரவேற்று ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் வந்தது இந்தியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவும் ஒரு நீண்ட நிறைய வரலாற்று ரீதியான உறவு இருக்கிறது, பாரம்பரியம் இருக்கிறது, நீங்கள் வந்தது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகர தந்தை வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் மேனேஜரை கூப்பிட்டு, நீங்கள் அவங்க பிளேயர்ஸை சொல்லிடுங்க, ஒரு நாளைக்கு 2 நிமிஷத்துக்கு மேலே குளிக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் சொல்கிறார். அந்த மேனேஜர் பையன் அதிர்ச்சி. ஏன்னா இந்தியாவில் கிரிக்கெட் தானே மதம், கிரிக்கெட்டர்கள் தானே கடவுள். கிரிக்கெட்டை மதமாகவும் கிரிக்கெட் வீரர்களை கடவுளாக பார்க்கக்கூடிய தேசத்திலிருந்து போன கிரிக்கெட் வீரர்களுக்கு ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் தான் குளிக்கணும்னு சொல்லி அவங்க அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த மேனேஜர் கேட்குறாரு, ஏன் அப்படி சொல்கிறீங்கிறாரு. இல்லை, எங்கள் நகரத்துக்கு தண்ணீர் தரக்கூடிய நீர்நிலைகளில் தண்ணீர் அது மார்ச் கடைசி தண்ணீர் முழுவதுமாக வச்சு கொண்டிருந்தது. ஏப்ரல் 10 தான் எங்களுடைய 0 நாள், 0 டே, அதோட தண்ணீர் முழுவதுமாக வச்சு விடும். அந்த இருக்கின்ற அந்த 10-15 நாட்களில் இருக்கின்ற தண்ணீரை எவ்வளவு சிக்கனமாக பயன்படுத்த முடியுமோ அதை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக உங்கள் கிரிக்கெட் பிளேயர்ஸை ஒரு நாளைக்கு 2 நிமிஷம் மேலே குளிக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நாளும் வந்தது. எப்படி நமக்கு சென்னைக்கு ஜோலார்பேட்டிலிருந்து ரயிலில் தண்ணி கொண்டு வந்தோமோ அதே போல் இன்று வரை கேப்டவுன் நகருக்கு ரயிலிலும் லாரிகளிலும் தண்ணி கொண்டு வரப்பட்டு அந்த நகரம் உயிர்ப்புடன் உள்ளது. நமக்கு எதுக்கு சவுத் ஆப்பிரிக்கா, நமக்கு எதுக்கு கேரளா? தமிழ் தாய்லாந்தின் தலைநகரம் சென்னை, டிசம்பர் 1, 2, 3, 2015 ஈக்காட்டு தாங்கல்ல டிஃபென்ஸ் காலனி ஒரு காலனி இருக்கு. அந்த காலனியில் இந்திய இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற மேஜர் வெங்கடேஸ்வரன் ஒரு மனைவியும் வாழ்வு உண்டார்கள், வயதானவர்கள். அவர் இந்திய இராணுவத்தில் ஓய்வு பெற்றவர். திடீரென்று 1 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை டிசம்பர் 1 இரவு கொட்டி தீர்க்கிறது. இங்கே தான் மழை பெஞ்சோடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுவோம்ல, கரண்ட்டை நிறுத்தி நாங்கள் ஒரு வீடு, பழைய காலத்து வீடு. ஸோ மாடிக்கு சென்றதற்கான படிக்கட்டு வந்து வீட்டுக்கு வெளியே தான் இருக்குது. இப்போ கட்டுற மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சு கட்டலை. மழை பெய்த ஆரம்பித்தவுடன் சாவி கரண்ட்டு போயிருது. அவங்க சாவியை தேடுறாங்க, கரண்ட் இல்லை, தேட முடியல. சரி, அங்கேயே உள்ளே இருக்கிறத முடிவு பண்ணுறாங்க. கொஞ்சமாக தண்ணி உள்ளே வருகிறது. அவங்க வந்து ஃபஸ்ட்டு டைனிங் டேபிள் மேலே ஏறி உட்காடுறாங்க, அதுவும் தண்ணி நிரப்பி விட்டது. டைனிங் டேபிள் மேலே சேரை போட்டு உட்காந்துருப்பாங்க, அதுவும் தண்ணி நிரப்பி விட்டது.
மறுநாள் காலையில் இந்திய இராணுவத்தின் துணை இராணுவ படையினர் வந்து கர்னல் வெங்கடேசனையும் அவர் மனைவியையும் சரளமாக மீட்கும் வரை அவருக்கு தெரியாது எல்லைகளில் எதிரிகளின் குண்டுகளுக்கு போகாத தன் உயிர் சென்னை வெள்ளத்தில் போகும் என்று. 1000 பேர் உயிரிழந்தார்கள் என்பது, சென்னை வெள்ளத்தில் மட்டும் 1000 பேர் உயிர்ந்தார்கள். கேரளாவில் 2018 400 பேர் உயிர்ந்தார்கள். 40,000 கோடி பொருட்சேதம் சென்னை வெள்ளத்தால், 80,000 கோடி பொருட்சேதம். இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இப்பொழுது தென்னாப்பிரிக்கா தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இப்போது கூட வருவதற்கும் பாக செய்தியைப்படுத்திவிட்டு தான் வந்தேன். தென்னாப்பிரிக்கா தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் காலநிலை மாற்றம் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு அழிவுகள், கஜா புயல், ஒக்கி புயல், தானே புயல், தமிழகம் சந்தித்து வரக்கூடிய வருதா புயல், தமிழகம் சந்தித்து வர புயல்கள், பெருமழை, வறட்சி, இவையெல்லாம் அடிப்படையில் காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடியது. அந்த காலநிலை மாற்றம் ஏற்படுவதற்கு அதிமுக்கிய காரணியாக இருப்பது கிரீன் ஹவுஸ் கேசஸ் என்று சொல்லக்கூடிய பசுமையில் குறிவாக்கள் வெளியேற்றம். அந்த உலக முழுவதும் வெளியேறக்கூடிய கிரீன் ஹவுஸ் கேசஸில் பசுமையில் குறிவாய்க்குள்ள போக்குவரத்து துறை மட்டும் 30% வந்து வெளியேற்றுகிறது உலகம் முழுவதும். உலகம் முழுவதும் குளிர்வதற்காக நான் சொல்கிறேன். இது முதல்ல காலநிலை மாற்றம். இரண்டாவது, இந்தியாவிற்கு பெரிய பெருமை தெரியுமா, இப்போ 4வது ஆண்டாக தொடர்ச்சியாக இந்தியாவின் தலைநகரம் டெல்லி ஒரு வரலாற்று சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறது. உலக தலைநகரங்களில் மிகவும் மாசடைந்த தலைநகரின் பட்டியலில் முதல் இடத்தை டெல்லி 4 வருடமாக தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அவ்வளோ ஒரு மோசமான சூழலில் நாம் சிக்கி தவித்துக் கொள்கிறோம் காற்று மாசுபாட்டால். உலகம் முழுவதும் ஒரு ஆண்டிற்கு 90 கோடி மக்கள் உயிரிழக்கிறார்கள் காற்று மாசுபாட்டால். உலகம் முழுவதும் நான் சொல்றேன், அவ்வளோ பெரிய 90 லட்சம் மக்கள் மணிகள் 90 லட்சம் மக்கள் உயிரிழக்கிறார்கள் காற்று மாசுபாட்டால் ஒரு உலகம் முழுவதும். வட இந்தியர்களின் வாழ்வு காலம் 7.5 ஆண்டுகள் குறைவதாக, காற்று மாசுபாட்டால் குறைவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. தென்னிந்தியர்களின் வாழ்வு காலம் 1.5 முதல் 2 ஆண்டுகள் குறைவதாக ஆய்வுகள் சொல்கின்றன. இது எல்லாவற்றிற்கும் காரணம் நாம் தனிநபர் வாகனங்களை போக்குவரத்தை பயன்படுத்துவதுதான் என்பதை நாம் தயவு செய்து நினைவு கொள்ள வேண்டும். ஒரு வளர்ந்த நாடு என்பது என்ன? ஒரு வளர்ந்த நாடு என்பது பொக்காட்டோ நகரத்தின் முன்னாள் மேயர் சொன்ன கருத்தை தான் சொல்லுவேன். ஒரு வளர்ந்த நாடு என்பது ஏழை மக்களும் மத்தியத்தர வகுப்பினரும் கார்களில் செல்வது கிடையாது. ஒரு வளர்ந்த நாடு என்பது பணக்காரர்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதுதான் ஒரு வளர்ந்த நாட்டுக்கான அறிகுறி என்பதை பொக்காட்டோ நகரத்தின் மேயர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நமக்கு சொல்லப்படுகின்ற குறியீடுகள், நான் ஒரு சின்ன புள்ளிவரத்தை எடுத்து நான் பார்த்துருந்தேன். சென்னை தமிழகத்தில் 2000 ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 17,000 பேருந்துகள் நம்ம இருந்துட்டு, இப்போ 2020 ஒரு 21,000 பேருந்துகளாக வந்து உயர்ந்துருக்கு, அவ்வளோதான். ஆனால் அதே இது 4 சக்கர வாகனங்கள் 4,46,000 அதே காலகட்டம் அதே 20 ஆண்டுகளில் 28 லட்சம் வாகனங்களாக உயர்ந்துள்ளன. 2 சக்கர வாகனங்கள் 36 லட்சத்திலிருந்து 2,50,00,000 வாகனங்களாக உயர்ந்துள்ளன. இந்த காலகட்டத்தில் 17,000 பஸ் இருந்துச்சு, எனக்கு 20,000 பஸ் வந்துருக்கு. 35 லட்சம் டூ வீலர் இருந்துச்சு, எனக்கு 2.5 கோடி டூ வீலர் தமிழகத்தில் வந்து. அப்போ இவ்வளோ பெரிய ஒரு தனிநபர் வாகனங்கள் நாம் வந்து பயன்படுத்தும் போது அதிலிருந்து வரக்கூடிய கார்பனாக இருக்கட்டும், அதனுடைய காற்று மாசாக இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய சிக்கலை மக்களுக்கு தந்து கொண்டிருப்பதை நாம் தயவு செய்து நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வாகன போக்குவரத்தால் வரக்கூடிய கார்பன் எமிஷனில் நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், நகரங்களுக்கு வரக்கூடிய கார்பன் தான் அதிகமாக இருக்கும். சென்னை, டெல்லி, பெங்களூர், கோவை போன்ற நகரங்களில் வரக்கூடிய கார்பன் எமிஷன் தான் மிக அதிகமாக உள்ளது என்பதையும் நாம் தயவு செய்து நினைவு கொள்ள வேண்டும். சரி, மாற்று என்ன? யாருமே பாதி நேரத்துக்கு பஸ்ஸில் போகக்கூடாதா? யாருமே காரில் போகக்கூடாதா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாற்று இல்லையா? எல்லாருமே இ வெஹிக்கிளில் போனான்னு, உங்களுக்கு தெரியும் பேட்டரியில் ஆப்ரேட் ஆகக்கூடிய இ வெஹிக்கிளில் போனான்னு அப்படி சொல்லிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம நண்பர்கள் ஞாபகத்துக் கொள்ள வேண்டும், உலகம் முழுவதும் இன்று சாலையில் செல்லக்கூடிய 2 சக்கர வாகனமாக இருக்கட்டும், 4 சக்கர வாகனமாக இருக்கட்டும், இந்த இன்னைக்கு இருக்கிற நிலையில் இன்னைக்கு இருக்கின்ற நிலையில் இத்தனை வாகனங்களையும் நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்ற வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த ஆப்பிரிக்கா கண்டத்தையும் நீங்கள் அழிக்க வேண்டும். உங்களுக்கு லித்தியமும் அந்த பல்வேறு கனிமங்களும் ஆப்பிரிக்காவில் கிடைக்கும். நீங்கள் இன்னைக்கு இருக்கின்ற உலகத்துக்கு எல்லா 2 வீலர்ஸையும் 4 வீலர்ஸையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக மாற்றணும் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா ஒட்டுமொத்த ஆப்பிரிக்காவை நீங்கள் சுரங்கமாக மாற்ற வேண்டும். அந்த உங்களுக்கு லித்தியம் தேவை. அப்போ இது மாற்றணும்னா சுற்றுச்சூழலை கெடுக்காத, சுற்றுச்சூழலை நாசப்படுத்தாத, பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தாத பொது போக்குவரத்து முறைதான் முக்கியமான மாற்றாக இருக்கும் என்பதை நாம் திட்டவட்டமாக நாம் தெரிவிக்க முடியும். நம்ம அசால்ட்டாக சொல்கிறோம், அது என்எச்ஏஐ அதிகாரி, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட அதிகாரி சொல்கிறார், சென்னையிலேருந்து சேலத்துக்கு 3 ஹவர்ஸில் போகிறோமா, நாங்கள் ரோடு போக போகிறோம், போய் என்ன பண்ண போகிறேன், 3 மணி போய் சேலத்துக்கு என்ன பண்ண போகிறேன், சரி அதை விட்டுங்க.
நீங்க அசால்ட்டா சொல்றீங்களே, ஒரு சாலை நீங்க ஒரு 300 கிலோமீட்டர் சாலை போடணும்னா எத்தனை லட்சம் டன் கிராவல் வேணும் உங்களுக்கு, எத்தனை லட்சம் டன் மணல் வேணும் உங்களுக்கு, எத்தனை ஆறுகள் சுடப்பட வேணுமா, எத்தனை குன்றுகள் சுரண்டப்படும் தெரியுமா உங்களுக்கு, எவ்வளவு தார் போன்ற பல்வேறு பெட்ரோலிய பொருட்கள் பயன்படுத்த தெரியுமா உங்களுக்கு. அசால்ட்டா சொல்றீங்க, ஈஸியாக 6 வழிச்சாலையை மாற்றுவோம், சென்னை சேலத்துக்கு 8 வழிச்சாலையை போடுவோம். இது ஒரு தப்பான ஒரு வளர்ச்சி சித்தாந்தம் தொடர்பு. ஒரு ஒரு நான் ஒரு ஓவர் பிரிட்ஜே சொல்றேன், நான் மேம்பாலத்தே சொல்றேன். மேம்பாலம் என்ன பண்ணுது, மேம்பாலம் ஒரு போக்குவரத்து ஜங்ஷன்ல இருந்து இன்னொரு போக்குவரத்து ஜங்ஷனுக்கு அந்த டிராபிக் டென்சிட்டி டிராபிக் நெருக்கடியே தள்ளுது, அவ்வளவுதான். நீங்க வடபழனில மேம்பாலம் போட்டாங்க, லட்சுமி சீட்ல டிராபிக் ஜாம் ஆகுது. அண்ணா யூனிவர்சிட்டி மேம்பாலம் போட்டாங்க, மத்திய கிரேஸ்ல டிராபிக் ஜாம் ஆகுது. டிடிகே ஒரு பிசிக்கார டிராபிக் ஜாம் மேம்பாலம் போட்டாங்க, நீர்கிரீஸ்ல டிராபிக் ஜாம் ஆகுது. ஸோ மேம்பாலங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு டிராபிக் ஜங்ஷன்ல ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெருக்கடியை இன்னொரு டிராபிக் ஜங்ஷன் தள்ளி உழுது மேம்பாலங்கள். அவ்வளவுதான் மேம்பாலங்கள் செய்த ஒழிய, ஒரு இலகுவான போக்குவரத்தை, ஒரு ஒரு மக்கள் எளிதாக சொல்லக்கூடிய போக்குவரத்து முறை மேம்பாலங்கள் தருவதில்லை. மேம்பாலங்களும் சாலைகளும் வளர்ச்சியின் குறியீடுகள் என்பதை நாம் தயவு செய்து நமது என்ன ஓட்டங்கள் இருந்து எடுத்துவிட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த பொது போக்குவரத்து மாநாடு அறிவிக்க வேண்டும். உலகத்தில் உதாரணம் இல்லையா, தோழர் பேச தோழர் சொன்னாங்க, லக்சம்பர்க் நாடு கடந்த ஆண்டு அனைத்து பொது போக்குவரத்துகளும் இலவசம் என்று அறிவித்துட்டது. ஏனென்றால் ஆய்வு பண்றாங்க, வாங்க போக்குவரத்து பொது போக்குவரத்து துறையில் தாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ஈரோ முதலிடம் பொது சுகாதாரத்தில் தேவைப்படுகின்ற 7 யூரோ வரைக்கும் சேமித்து தருவது என்பதை அவர்கள் ஆய்வு செய்து தெரிவித்தனர். இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நாம் கிரீன் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் என்று சொல்லக்கூடிய பசுமையான ஒரு பொது போக்குவரத்து முறைக்கு மாறுவதுதான் சரியான தீர்வாக இருக்கும் என்பதை நம்மால் நிச்சயமாக திட்டவட்டமாக சொல்ல முடியும். இன்னைக்கு வந்து நமக்கு வந்து தேவைப்படுகின்ற முக்கியமான மாற்றங்கள், 208 மில்லியன் டாலர் வேணும் ஒரு வருஷத்துக்கு உலகம் முழுவதும் பொது போக்குவரத்துறை மாற்றுறது. ஆனால் அவை ஒவ்வொன்றும் 46 லட்சம் வேலை வாய்ப்புகளை உண்டாக்கும். நாம் தயவுசெய்து நான் நினைச்சிருந்தோம், வேலை வாய்ப்புகளை உண்டாக்கக்கூடிய நிச்சயமாக சுற்றுச்சூழலை கெடுக்காத பொது போக்குவரத்து கட்டமைப்புகளை உருவாக்குவதற்கான முதலீடுகளை இப்போது நாம் செய்யவில்லை, இப்போது செய்யவிட்டால் எப்போதும் செய்ய வேண்டிய தேவை இருக்காது என்பதையும் நாம் நினைவு கொள்ள வேண்டும். சூரத் நகரம் இன்னைக்கு அதை எப்படி தெரியல, நான் சடிகா படிச்சு நான் படிச்சு சொல்றேன், இந்தியாவில் பெஸ்ட் டிரான்ஸ்போர்டேஷனுக்கு அவார்டு வாங்கணும் சூரத் நகரம். 2014 ஆம் ஆண்டு 87% மக்கள் அங்கே பிரைவேட் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணாங்க, தனிநபர் வாகனம் யூஸ் பண்ணாங்க. அவங்க யோசிச்சு BRTS சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம்னு. அது வந்து 4 ரூபாயிலிருந்து 22 ரூபாய் அங்கே வந்து அதுக்கான கட்டணம். அந்த பஸ் ராபிட் டிரான்சிட் சிஸ்டம் வந்த பிறகு அடுத்த சில ஆண்டுகளில் 87% மக்கள் அந்த அந்த நகரத்தில் 45 லட்சம் மக்கள் தொகை கொண்ட அந்த நகரத்தில் 87% மக்கள் அந்த அந்த பொது போக்குவரத்து முறைக்கு மாறி ஒரு மிகப்பெரிய விருதை பெற்றது சூரத் நகரம். அப்ப நமக்கு உதாரணங்கள் இருக்கு, நமக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுகள் இருக்கு. இன்னைக்கு நாம் பொது போக்குவரத்து முறைகளில் முதலீடு செய்யவில்லை என்றால் நம்மால் வரக்கூடிய தலைமுறைகளுக்கு நாம் என்னத்தை விட்டு செல்ல போகிறோம் என்கிற கேள்வியும் நான் உங்கள் கண் முன்னால் வைக்க விரும்புகிறேன். சென்னையில 2006 முதல் 2012 அந்த காலகட்டத்தில் சென்னையில் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 6 லட்சம் பேர். நுரையீரல் நோயினால் ஆஸ்மாவாக இருக்கலாம், வீசிங்காக இருக்கலாம், நாள்பட்ட நுரையீரல் நோய், கிரானிக் அப்செக்டிவ் பல்மோனரி டிசீஸ் சொல்லக்கூடிய நோயாக இருக்கலாம், இல்லை புற்றுநோயாக இருக்கலாம். இந்த நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை சென்னையில் 6 லட்சமாக இருந்துச்சு 2006 முதல் 2012. 2017 முதல் 2018 அந்த எண்ணிக்கை 12 லட்சமாக உயர்ந்திருக்கு. இன்றைக்கு சென்னையில் நுரையீரல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 15 லட்சம் பேர். நீங்க சென்னையில் 1 கோடி பேர் இருக்கும், கிட்டத்தட்ட 8 பேருக்கு ஒரு ஆள் லங் டிசீசஸ் பேஷண்ட் இருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் தனிநபர் அதிகமான போக்குவரத்தும் காற்று மாசுபடுதான் என்பதை மருத்துவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துட்டாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க இதெல்லாம் கேட்கலாம் என்கிட்ட, ஏன் நீ வந்து எப்ப பார்த்தாலும் வந்து சுற்றுச்சூழல் பிரச்சனை பத்தியே பேசிட்டு இருக்கே, வேற பிரச்சனை கண்ணுக்கு தெரியாதான் கேட்கலாம். நான் என்ன சொல்ல வரும்னா, எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான், நான் மறுக்கலை, எல்லா பிரச்சனையும் முக்கியம்தான். ஆனால் மற்ற பிரச்சனைகளை பொறுத்த மட்டும் காலங்கள் மாறும்பொழுது அல்லது ஆட்சிகள் மாறும்பொழுது அந்த பிரச்சனையை தீர்த்துக்கொள்ளலாம், பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் சுற்றுச்சூழல் பிரச்சனை பொறுத்த மட்டும் வந்தால் பார்த்துக்கொள்ளலாம் என்றால் வந்தால் பார்ப்பதற்கு ஒன்றுமே இருக்காத தலைவர்களே, தயவு செய்து நினைவு கொள்ள வேண்டும். இந்த பூமிங்கிறது நம்ம தாத்தா பாட்டு சொத்து கிடையாது, நம்ம பேரமைப்பின் வாய்ந்த கடன். அதை வட்டியும் முதலமாக அடுத்த தலைமுறை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நாம் அனைவருக்கும் உள்ளது. தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி. வருகிறேன், நன்றி, வணக்கம்.